நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மனைவியை நண்பர்களுக்கு விருந்தாக்க முயன்ற காமக்கோடன் கைது செய்யப்பட்டான். அவனிடமிருந்து 17 வயது சிறுமியும் மீட்கப்பட்டுள்ளார். சென்னை கொளத்தூர் பகுதியை சேர்ந்தவர்தான் மலர், வயது 20. இவருக்கு சென்னை பாரதி நகர் ஏசிபி காலனியை சேர்ந்த லவ்லி கணேஷ் வயது 22 என்பவருடன் 2017 ஆண்டு ஃபேஸ்புக் மூலம் பழக்கம் ஏற்பட்டு பின்னர் இது காதலாக மாறியது. இந்நிலையில் தான் இருவருமே திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து கடந்த டிசம்பர் 5 தேதியன்று வீட்டை விட்டு வெளியேறினார்கள். பின்னர் திருமணமும் செய்து கொண்டனர். இதற்கிடையில் மலரை காணாதால் பெற்றோர்கள் உறவினர்கள் வீட்டில் தேடினார்கள். எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியாதால் வில்லிவாக்கம் போலீஸில் புகாரும் கொடுத்தனர். போலீசாரும் வழக்கு பதிவு தேடினார்கள். இதனை அறிந்த அவர்கள் வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். அப்போது கணேஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டு தனியாக வசிக்கின்றேன் என்றும் அவருடன் தான் வாழப்போகிறேன் என்றும் இதில் யாரும் தலையிட வேண்டாம் என்று மலரும் கூறியுள்ளார். இதையடுத்து இருவரும் வில்லிவாக்கம் காவல் நிலையம் அருகே ராஜாஜி நகரில் ஒரு வாடகை வீட்டில் குடியேறினார்கள். இதற்கிடையில்தான் திருமணம் நடந்த அன்று இரவே கணேஷ் வீட்டு வேலைக்கு என கூறி அயனாவரம் பகுதியை சேர்ந்த 17 வயது சிறுமியை அழைத்து வந்துள்ளார். இது பற்றி மலர் கேட்டதால் கணேஷ் ஆத்திரமடைந்துள்ளார். மலரை தனி அறையில் அடைத்து வைத்து சித்திரவதையும் செய்துள்ளார். அவ்வப்போது சிறுமியை கட்டாயப்படுத்தி அவருடன் கணேஷ் உறவும் கொண்டார். மேலும் மலரின் கைகளை கட்டி அவரது வாயில் துணியையும் திணித்து பலமுறை உறவு கொண்டுள்ளார். ஒரு கட்டத்தில் கணேஷின் நடவடிக்கையால் விரக்தியடைந்த மலர் என்னை இப்படியாவது விட்டு விடுங்கள் என்று கதறியும் அழுதுள்ளார். அதனால் அவரை சமாதானப்படுத்தி மது அருந்த வைத்து 17 வயது சிறுமியுடன் உறவு கொள்ளும்படி கட்டாயப்படுத்தியும் உள்ளார். அதை செல்போனில் வீடியோவாகவும் படம் எடுத்துள்ளார். இதனால் விரக்தியின் உச்சிக்கே மலரும் சென்றார். அதோடு இந்த காட்சியை அவருடைய நண்பர்களுக்கு அனுப்பி வைத்தார். அதை பார்த்த 4 பேர் கணேஷ் வீட்டுக்கு வந்தனர். அந்த நண்பர்களுக்கு மலரை விருந்தாக்க முடிவு செய்தார். மலரின் அடல் சத்தம் கேட்டு 4 பேரும் ஓடிவிட்டனர். சிறிது நேரத்திலேயே மலரை நிர்வாணப்படுத்தி கைகளை கட்டி போட்டு வாயை துணியால் கட்டி சித்திரவதையும் செய்துள்ளார். இது போன்ற கொடூரமான சம்பவத்தால் மலர் செய்வதறியாறு தவித்துள்ளார். எல்லை மீறியதால் வீட்டின் உரிமையாளரிடம் நடந்தவற்றையெல்லாம் கூறி கதறியும் அழுதுள்ளார். அவரது உதவியுடன் பெற்றோர் வீட்டிற்கு மலர் தப்பிச் சென்றுள்ளார். பெற்றோரிடம் நடந்தவற்றை கூறி கதறினார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் வில்லிவாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் செய்தனர். போலீசார் வழக்கு பதிந்து கணேஷை கைதும் செய்தனர். விசாரணையில் கணேஷ் கூறியதாக போலீசார் தரப்பில் கூறப்படுவது என்னவென்றால், சென்னையில் இதுபோல் பல பெண்களை ஏமாற்றி உல்லாசம் அணிவித்துள்ளேன். அந்த சம்பவங்களை மலரிடம் கூறியும் இருக்கின்றேன். மொத்தம் 11 பெண்களை திருமணம் செய்து அவர்களுடன் உல்லாசமாக இருந்துள்ளேன். இது ஒன்றும் எனக்கு புதிதல்ல என்றுள்ளார். வில்லிவாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறியது என்னவென்றால், இதுபோன்று வேறு யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் காவல் நிலையத்தில் தொடர்பு கொண்டு கணேஷ் பற்றிய தகவல்களை தெரிவிக்கலாம் என்றார். பாதிக்கப்பட்டோரின் விவரங்கள் பாதுகாக்கப்படும் எனவும் போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் கணேஷ் 17 வயது பெண்ணை வீட்டுக்கு அழைத்து வந்து பாலியல் சித்திரவதையும் செய்தது விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் போக்சோ மற்றும் பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளான். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.